مركز العلوم والحكم للدعوة والإرشاد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا، قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவிலா அன்பும் எல்லா இல்லா கருணையும் கொண்ட ஏகவல்லோன் அல்லாஹிற்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. அகிலத்தின் அருள் கொடை அண்ணல் எம்பெருமகனார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவு தங்களின் வாழ்க்கையில் பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஊன்கள், இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் இறைவனின் வற்றா கருணை என்றென்றும் எப்பொழுதும் இடைவிடாமல் பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள்புரிவானாக. வாழக்கூடிய இந்த சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும் வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும் கொடூர விபத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் நிரந்தரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாமும் நமது நாவும் என்ற தலைப்பின் கீழ் குர்ஆனும் சுன்னாவும் இந்த நாவை பற்றி நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு ஏராளமான அருள்வளங்களை அருள்குடைகளை வழங்கியிருக்கின்றான். ஒரு மனிதன் தனது உடலை சிந்தித்து பார்த்தால் போதும் அல்லாஹ் எந்த அளவிற்கு தன் மீது இரக்கமுள்ளவனாக அருள்வளத்தை சொரியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதனை விளங்க முடியும். மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அது அல்லாஹுடைய ரஹமத், அல்லாஹுடைய அருள். அதுவும் சாதாரணமான அருள் கிடையாது, சாதாரணமான நியமத்து கிடையாது. அந்த நியமத்தை, அந்த அருள், அந்த உறுப்பு யாரிடத்தில் இல்லையோ அவரிடத்தில் அதை கேட்டாதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய நியமத்து என்பதாக. இன்னைக்கு சர்வசாதாரணமாக தலையில் இருக்கக்கூடிய முடியை நம்ம வந்து நினைப்போம். ஏதாச்சும் ஒரு அற்பமான ஒரு விஷயத்தை உதாரணம் காட்டணும்னா இந்த முடியை உதாரணமாக சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறீ அப்படின்னு. ஆனால் இந்த முடியை சர்வசாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். முடி இல்லாமல் வழுக்கத்தலையோடு இருந்து நாலு பேர் கேலி பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பாங்களே, அவங்கள்ட்ட போய் கேட்டா தெரியும் இந்த முடியினுடைய அருமை என்னன்னு சொல்லிட்டு. கண் பார்வை, காது, கைகால் உறுப்பு, உடலுக்கு உள்ள இருக்குது பார்த்தீங்களா, உள்ளக்குள்ள உறுப்புகள்
இதெல்லாம் யார் பாதிக்கப்பட்டு யாரிடத்துல வந்து அந்த உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போய் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டா தெரியும் இந்த உறுப்பினுடைய அருமை. இப்படி ஒரு மனிதனுடைய உடம்புல ஏராளமான உறுப்புகளை கொடுத்து அருள்வளங்களை கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். இப்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞாபகத்துக்கள்லயே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஞாபகத்து ஒன்று இருக்குது. அந்த ஞாபகத்து என்ன? நாவுதான். ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம வந்து நடந்து போறோம் அப்படின்னா நம்மளை மனுஷன் சொல்லுவாங்க. இதே வாய் பேச முடியாத ஒரு மனிதர் போனார்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க? சும்மா ஒரு மனித பண்பாடு தெரியாதவங்க, மனிதனை மதிக்க தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க? மனிதன் போறான்னு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க? ஒரு ஊமை போறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனை மனிதன் என்கிற ஒரு அந்தஸ்துல இருந்து தூக்கி எறியக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது இது, இந்த நாவுங்கிறது. இந்த நாவை சிந்திச்சு பார்த்தேன்னு வைங்களேன், அல்லாஹுடைய வல்லமை தெரியும், அல்லாஹ் எந்த அளவிற்கு ஆற்றல் உள்ளவன் அப்படின்னு தெரியும். இந்த நாவை சிந்திச்சு பார்த்தா இன்னும் கூட திருக்குறான்ல சில வசனங்களை படிக்கும் பொழுது இந்த நாவை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், இந்த நாவை சிந்தித்து பாருங்கள், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதுல அத்தாட்சி உண்டுன்னு சொல்லுவான். நாவை சிந்திச்சு பார்த்தா என்ன இருக்குதா? இதுல அத்தாட்சி இருக்குதா? என்ன அத்தாட்சி? நாவு நமக்கு மட்டுமா இருக்குது? உலகத்துல பெரும்பான்மையான உயிரினங்களுக்கு நாவு இருக்கத்தான் செய்யுது. மாடு இருக்குது பாத்தீங்களா, அது நம்மள மாதிரி நம்மளோட பெரிய நாக்கு தான் அதுக்கு. ஆடு இருக்குது, பல்லி இருக்குது, கோழி இருக்குது, இப்படி நிறைய உயிரினங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாக்கை கொடுத்துருக்கிறான். நம்மளை மாதிரி தான் அந்த உயிரினங்களும் நாக்கை வந்து என்ன செய்யுது? அசைக்குது. ஆனால் அதுங்கெல்லாம் அசைச்சா வேற சவுண்டு வருது, நம்ம அசைச்சா மட்டும் என்ன செய்யுது? ஒரு உருப்படியான சவுண்டு வருது. அதுவும் உருப்படியான சவுண்டு தான் அந்தந்த இனத்துக்கு. இப்போ நம்ம அசைச்சோன்னு வைங்களேன், பேச்சு வருது. ஆக மொத்தத்தில் ஒரு காற்று தான். இந்த நாக்கை இப்படி சொல்லட்டினா இப்படி வரும், அப்படி சொல்லட்டினா அப்படி வரும். நம்ம மொழிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அல்லாஹ் எங்கே வச்சிருக்கிறான்? இந்த நாக்கில் வச்சிருக்கிறான். மாடு என்னதான் நாக்கை அசைச்சு அசைச்சு சத்தம் போட்டாலும் ஒரே சவுண்டு தான் வரும். என்ன சவுண்டு? மாங்கிற சவுண்டு தான். ஆடும் அப்படி தான், கோழியும் அப்படி தான். ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான்? இப்படி ஒரு நாக்கை கொடுத்து இந்த நாக்கிலிருந்து எந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை எல்லாம் வர வச்சிருக்கிறான். அதுலேயும் கூட பாருங்க, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நாக்கு தான் யார்ட்டையும் இருக்குது? அரபி பேசக்கூடியவங்கள்ட்டையும் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நாக்கு தான் இங்கிலீஷ் பேசக்கூடியவங்கள்ட்டையும் இருக்குது. நம்ம எப்படி எப்படிலாம் வார்த்தை எப்படிலாம் நம்ம வந்து நாக்கை வந்து வளைக்கிறோம், ஒரு விதமான சவுண்டு வருது, ஒரு விதமான ஓசை வருது. இதே மாதிரி தான் அவனும் அசைக்கிறான், வேறு மாதிரி சவுண்டு வருது. ஒரே நாக்கு, அதில் இருந்து அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறான்னு பாருங்கள். இதை சிந்திச்சு பார்த்தாலே தெரியும், ஒரு நாக்கில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் எப்படிப்பட்ட படைப்பாளன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், வெளிப்படுத்தி காட்டுறான். இந்த நாக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில மனிதர்களுக்கு ஞாமத்தாக கொடுத்துருக்கிறான். அதே சமயம் சில மனிதர்களுக்கு இந்த நாக்கை எப்படி கொடுத்துருக்கிறான்? லானத்தாக கொடுத்துருக்கிறான். இந்த நாக்கை கொண்டு சொர்க்கம் அடையக்கூடியவர்களும் உண்டு, அதே போல இந்த நாக்கை கொண்டு நரகத்தை அடையக்கூடியவர்களும் உண்டு. எந்த மனிதர்களுக்கு இந்த நாக்கு ஞாமத்தா ஆகும் தெரியுமா, அருள் கொடையா ஆகும் தெரியுமா? எந்த ஒரு மனிதர் இந்த நாக்கை குர்ஆனும் சுன்னாவும் இந்த நாக்கை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி அதன் அடிப்படையில் யார் இந்த நாக்கை பயன்படுத்துகிறாங்களோ, இந்த நாவை பயன்படுத்துகிறாங்களோ, அவங்க எங்கே போயிடுவாங்க? சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சாதாரண சின்ன ஒரு சதை துண்டு தான், பார்க்கறதுக்கு சின்னதாக தான் தெரியும், ஒரு 100 கிராம் 150 கிராம் தான் இருக்கும். ஆனால் இந்த நாக்கு இந்த சதை துண்டு செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? 60 கிலோ 65 கிலோ 90 கிலோ 100 கிலோ இருக்கக்கூடிய இந்த உடலை கொண்டு போய் எங்கே தள்ளி விட்டுரும்? நரகத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ரொம்ப பாரதூரமான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியது எது? இந்த நாவு. குர்ஆனும் சுன்னாவும் பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லும், இந்த பாவத்தை தவிர்த்துக்கங்க, இந்த பாவத்தை தவிர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் சொல்லும். பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லக்கூடிய குர்ஆனும் சுன்னாவும் இந்த நாவினுடைய விபரீதத்தை குறித்தும் பல இடங்கள்ல பல விதமா நமக்கு சொல்லி காட்டும். இதை யாரும் வந்து வந்து சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. நாக்கு தானே, எப்படியும் பயன்படுத்திட்டு போகலாம். நம்ம நாக்கு நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்தக்கூடாது. காரணம் என்ன? இது நம்ம நாக்கு நம்ம நினைக்கிறோம், ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும். உங்க நாக்கு தான் நாளைக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு எதிராகவே உங்க சாட்சி சொல்லும். நம்ம நாக்குன்னு சொல்லிட்டு பேசிடுறோம்,
ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில இந்த நாக்கை கூப்பிட்டு கேப்ப இந்த மாதிரி செஞ்சியா அப்படின்னு, ஆமையோ அல்லா இவன் தான் செய்ய சொன்னான், இவன் தான் நம்மளே கை காட்டிடும். நம்ம ஆச்சரியப்படுவோம், என்னோட நம்ம நாக்கு நமக்கு ஆப்போசிட்டா வந்து என்ன செய்யுது, இப்படி சாட்சி சொல்லுதேன்னு சொல்லிட்டு நம்ம வியந்து போய் நிற்போம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் அதை சரியான ஒரு முறையில் நம்ம இயக்கல அப்படின்னா நாளை மறுமையில அல்லாஹுக்கு முன்னாடி நமக்கு எதிராக வந்து என்ன செய்யும், சாட்சி சொல்லும். அவ்வாறு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய உறுப்புகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பா எது இருக்குது, இந்த நாவு தான் இருக்குது. அதனால இந்த நாவை பயன்படுத்தக்கூடிய இந்த விஷயத்துல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த நாவு என்பது ஒரு முஃமினை, ஒரு முஸ்லிமை முஃப்லீஸ் என்கிற ஒரு அந்தஸ்துல கொண்டு போய் தள்ளியும். முஃப்லீஸ்னா என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, அத்தத்ருன மல் முஃப்லீஸ், முஃப்லீஸ்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல் முஃப்லீஸ் ஃபீனா மல்லா திருஹ மலஹு வலா மதா. யார ரசூலல்லாஹ், முஃப்லீஸ்னா எங்கல்ல யாரிடத்துல தீனார் இல்லையோ, காசு பணம் இல்லையோ, நல்ல வசதி வாய்ந்த பொருட்கள் இல்லையோ, இவங்க தான் முஃப்லீஸ். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம இதுல ஓட்டாண்டி யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், யார்கிட்ட காசு பணம் இல்லையோ, யார்கிட்ட வீடு வாசல் இல்லையோ, நல்ல ட்ரெஸ் இல்லையோ, இவங்களாம் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா ஒரு வார்த்தையை சொல்லுவோம், யார்கிட்ட மொபைல் இல்லையோ, யார்கிட்ட வந்து என்னது ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லையோ, அவங்க முஃப்லீஸ்ன்னு நம்ம சொல்லி விட்டுருவோம். இன்னைக்கு வந்து ஒருத்தன வந்து முஃப்லீஸா பணக்காரனா ஏழையான்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறது நம்ம எதை வச்சுதான் நிர்ணயிக்கிறோம், இந்த மொபைலை வச்சுதான். கையில இருக்கக்கூடிய மொபைல் ரெட்மியா இருந்தா சரி, இதோ இருவான் இதே ஒரு ஆப்பிள் வச்சிருக்கிறான் S6 மாதிரி வச்சிருக்கான், நல்ல வெயிட்டான பார்ட்டி போல தெரியுது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். கையில இருக்கக்கூடிய மொபைலை வச்சுக்கிட்டு இவர் என்ன வேலை பார்க்குறாரு, இவருக்கு என்ன சம்பாத்தியம், இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம், நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, முஃப்லீஸ்னா யாரு தெரியுமா, சஹாபாக்களும் சொல்றாங்க, யாரும் சொல்ல முஃப்லீஸ்னா ஏழைனா யாரு, யார்கிட்ட காசு இல்லையோ, யார்கிட்ட நல்ல நல்ல பொருட்கள் இல்லையோ, அவங்க தான் முஃப்லீஸ் அப்படின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை முஃப்லீஸ்னா அவங்க கிடையாது, முஃப்லீஸ்னா யாரு தெரியுமா, இன்னல் முஃப்லீஸ மின் உம்மத்தி ஏதி யௌமல் கியாமா, நாளை மறுமையில என்னுடைய உம்மத்துல இருந்து ஒரு மனிதர் வருவார், அவர்தான் முஃப்லீஸ். எந்த நிலைமையில வருவார் தெரியுமா, பி ஸலாத்தின், நிறைய தொழுகைகளை தொழுது அந்த தொழுகையின் மூலமாக நிறைய நன்மைகளை பெற்று வருவார். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நிறைய நன்மையோட தானே வராரு, அவர் எப்படி முஃப்லீஸ் ஆவாரு, அவர் எப்படி ஓட்டாண்டி ஆவாரு, அவர் எப்படி ஏழை ஆவாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பி ஸலாத்தின், தொழுகையோடு மட்டுமில்ல, பி வசியாமின், நிறைய நோன்புகள் வைத்து. நோன்புக்கு அல்லாஹ் என்னென்ன நன்மைகள் கொடுக்கிறான், நோன்பாளிகளுக்கு எப்படிப்பட்ட தரஜாக்களை கொடுக்கிறான், அந்த நோன்பினுடைய நன்மைகளை எல்லாம் பெற்று வருவாராம், நோன்போட விட்டுட்டா விட்டுருவாராம். வஸக்காத்தின், தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹுடைய பாதையில அல்லாஹ் எவ்வளவு விதிச்சிருக்கிறானோ ஜக்காத்து சதக்காலாம் கொடுத்துட்டு நிறைய நன்மைகளை பெற்று வருவார். அவங்கள பார்க்கக்கூடிய மனிதர் எல்லாம் பொறாமப்படுவாங்களாம், எப்பா இந்த மனிதன் இவ்வளவு நன்மையை கொண்டு வராரு, இவ்வளவு நன்மையா, இவ்வளவு நன்மையா. மத்த ஹதீசுகளை பார்க்கும் பொழுது அந்த மனிதருடைய வீட்டுக்கு பக்கத்துல அருகாமையில இருந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்களா, இந்த மனிதர் நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோம், எவ்வளவு நன்மையை கொண்டு வராரு, இவரால சுமக்கவே முடியலைய நன்மைய. உண்மையிலே அப்படிதான் வருவாராம். சாயத் இப்னு அபி வக்காஸ் என்கிற ஒரு நபித்தோழர், இப்னு ஹுசைமா என்கிற அந்த கிதாபுல சொல்லப்படுது வருது, இப்படி அவங்க சைகை செய்து காமிக்கிறாங்களாம், இப்படி சுமந்துட்டு வருவாங்களாம், அவங்க சைகை செய்தே காமிக்கிறாங்க, சுமக்கவே முடியாதான், இவ்வளோ இப்படி வச்சு கொண்டு வருவாங்களாம், எல்லாரும் பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையினுடைய நன்மை, நோன்பினுடைய நன்மை, ஜக்காத்தினுடைய நன்மை, இவைகளை எல்லாம் தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தாலும் கடைசியில் அவர் எங்க போயிருவாரு, நரகத்துக்கு போயிருவார். என்ன ஆச்சரியம் இது, இவ்வளவு நன்மையை கொண்டு வந்தா தூக்க முடியாம நன்மைகளை கொண்டு வந்தா எங்க போகணும், சொர்க்கத்துக்குள்ள போகணும், அந்த மனிதர் எங்க போறாரு, நரகத்துக்கு போறார். இவர் தான் முஃப்லிஸ், இவர் தான் ஏழை. சஹாபாக்கள் கேக்குறாங்க, யாரும் சொல்லலாம், இவ்வளவு நன்மைகளை பெற்று வரக்கூடிய அந்த மனிதர் எப்படி நரகத்திற்கு போவார், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்றாங்க, அவர் நிறைய நன்மைகளை செய்திருக்கலாம், நிறைய தொழுதிருக்கலாம், நிறைய நோன்பு வச்சிருக்கலாம், நிறைய ஜக்காத்து கொடுத்திருக்கலாம். வயதி கதிஷத்தமஹதா வ கதஃபஹதா, இவ்வளவு நன்மை செஞ்சதுக்கு
அவர் நாவை பாதுகாக்காம போயிட்டாரு, சக மனிதரை திட்டாரு, அந்த நாவினால மத்த மனிதரை புண்படுத்திட்டாரு. சஹாபாக்கள் ஆடி போயிட்டாங்க, என்ன இந்த நாவை சரியான ஒரு முறையில பயன்படுத்தாட்டா இப்படியா? முஃப்லிஸ் என்கிற ஒரு அந்தஸ்துல கொண்டு போய் விட்டுருமா? நரகத்துல கொண்டு போய் தள்ளிடுமா? இன்னும் விபரமா சொல்றாங்க, இவ்வளவு நன்மைகளோட வருவார்ல, நிறைய நன்மைகளோட வரக்கூடிய அந்த மனிதரை அல்லாஹ் அழைச்சி சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவானா? அவர் ரொம்ப சந்தோஷமா சொர்க்கத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கும் பொழுது ஒரு அடியான் கூப்பிடுவானா, யா அல்லாஹ், அதோ சொர்க்கத்திற்கு செல்கிறாரே, அவரால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். உடனே அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புனான்ல அந்த நில்லுப்பா, நில்லு நில்லு, இந்த மனிதரும் வருவார், பாதிக்கப்பட்ட மனிதரும் வருவார். அல்லாஹ் கேட்பான், எந்த விதத்துல நீ பாதிக்கப்பட்ட, உனக்கு என்ன தொல்லை கொடுத்தார், என்ன கஷ்டம் கொடுத்தார்? யா அல்லாஹ், என்னை திட்டிட்டார், இவரு என்னுடைய மனசை நோவினப்படுத்திட்டாரு, நான் இல்லாத சமயத்துல என்னுடைய குறைகளை நாலு பேர்த்த சொல்லிட்டாரு இவரு, அல்லாஹ் அப்படி செஞ்சியா அப்படின்னு, யா அல்லாஹ் நான் செய்யல அப்படின்னு. யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும், அப்பந்தான் அல்லாஹ் என்ன செய்வானா, எப்பா நீ பேசாதப்பா, எப்பா நாவு நீ பேசு, நீ சொல்லு, அவனை பத்தி தப்பா பேசுனியா, அவனுடைய குறைகளை வெளிப்படுத்தினியா, அவதூறு பேசுனியா, அந்த நாக்கு சொல்லுவான், யா அல்லாஹ் இவன் பொய் சொல்றான், நான் சொன்னேன் அப்படின்னு. அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா, ஆமா இப்போ உனக்கு என்னப்பா வேணும், நான் ரொம்ப புண்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அதனால என்ன செய்ய, கொஞ்சம் நன்மைகளை வாங்கித்தாயா அல்லாஹ், தொழுக நோன்பு ஜக்காத்துல இருந்து நிறைய நன்மை வச்சிருந்தார்ல, அதுல இருந்து ஒரு கொத்து அள்ளி இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு துடிப்பா, நன்மைகளோட வந்தவன் துடிப்பான். எதுக்காக வேண்டி, நாளை மறுமையில ஒரு நன்மை என்பது எதற்கு சமமானது, எதை விட மேலானது, இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களை காட்டிலும் மேலானது ஒரு நன்மை. ஒரு நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னா இந்த உலகத்தை போல பத்து மடங்கு உலகத்தை வைத்து அது நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் ஒரு நன்மையை ஒரு மனசை விட்டு கொடுக்க மாட்டானா? காரணம் என்ன, நாளை மறுமையில அந்த ஒரு நன்மை என்பது அவ்வளவு அவ்வளவு உயர்தனமானது. இப்படி இருக்கும் பொழுது திட்டினான் என்பதற்காக வேண்டி, ஏசினார் என்பதற்காக வேண்டி ஒரு கொத்து நன்மை எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும், துடிப்பாரு துடிப்பாரு. சரி ஒரு கொத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொர்க்கத்துக்கு போவாரா, இன்னொருத்தன் ஓடி வந்து யாரெல்லாம் எனக்கும் அந்த மாதிரியே செஞ்சிட்டாரு. இப்படியே ஒவ்வொருத்தாளா வந்து 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 அவர் உலகத்துல என்னென்ன யாரையெல்லாம் திட்டினாரோ எல்லா பேத்துக்கும் அவருடைய நன்மைகள் எல்லாம் பங்கிடப்பட்டுரும், சுத்தமா நன்மை ஒண்ணுமே இருக்காது. கடைசியில் இன்னும் கொஞ்சம் ஆட்கள் வருவாங்களாம், அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, எப்பா கொடுக்கறது அவட்ட ஒன்றுமே இல்லையாப்பா அப்படி. அந்த மனுஷன் சொல்லுவானா, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கேருந்து எடுக்கிறது தான் என்கிட்ட நிறைய பாவம் இருக்குல்ல, கொஞ்சம் தள்ளி அங்கே போட வேண்டியதானே, இது நல்லதாக இருக்குன்னு சொல்லிட்டு இவனுடைய பாவை தள்ளி எங்கே போட்டுருவானா அல்லாஹ், நான் அவ பாதுகாக்காமல் பேசினார்ல அங்கே. இப்படியே போட்டு 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 கடைசியில் நன்மையை எந்த அளவுக்கு கொண்டு வந்தாரோ அந்த நன்மைகள் எல்லாம் கரைஞ்சு அந்த நன்மைக்கு நிகராக எது வந்து நிற்கும், பாவம் வந்து நிற்குமா. இவர் தான் முஃப்லிஸ். இவரை விட கை செய்த வாழ்வரை யாராச்சும் இருக்க முடியுமா? சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு, போகக்கூடிய மனிதரை நிப்பாட்டி எல்லா நன்மைகளையும் வாங்கி தீமைகளை கொடுத்து நீ நரகவாதின்னு சொல்லிட்டு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? இதான் முஃப்லிஸ். இந்த நிலைக்கு தள்ளக்கூடியது எது? இந்த 100 கிராம் இந்த நாக்கு. ரொம்ப கவனத்தோட இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க, மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர், ஃபல் யக்குல் கைரன் அவில் யஸ்முத், பேசினா நல்ல விஷயத்தை பேசட்டும், அப்படி இல்லையா எப்படி இருக்கட்டும், வாய் மூடி இருக்கட்டும். ஈமான் கொண்டவருடைய பண்புகள்ல இது ஒரு பண்பு, பேசினா எப்படி இருக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், அப்படி இல்லையா மௌனமாக இருப்பது மிக மிக சிறந்தது. திருக்குறான்ல பல இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நாவை எப்படி பயன்படுத்தணும், இந்த நாவின் மூலமாக வரக்கூடிய இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பல இடங்கள்ல தெளிவா சொல்லுவான். நபியே, எனது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் பேசினால் நல்லதையே பேசட்டும், அவர்கள் பேசினால் நல்லதையே பேசட்டும். காரணம் என்ன, இன்ன ஷைத்தானே கானலில் இன்சானி அதுவம் முபீனா, நிச்சயமாக ஷைத்தான் இந்த மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான். மனிதர்களுக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விடணும்,
மனிதர்களுக்கு மத்தியில மனப்பிணக்கை ஏற்படுத்தணும் அப்படின்னா சைத்தான் பெரிய பெரிய ஆயுதத்தை எல்லாம் எடுக்க மாட்டான், ஒரே ஒரு ஆயுதத்தை தான் எடுப்பான். அது வாளை விட கூர்மையானது. அது என்னது? இந்த நாக்கு தான். 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் பிரியாத நண்பர்களா இருப்பாங்க, ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டா இருப்பாங்க. நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு சின்ன ஒரு ரசக்குழம்பு வச்சாலும் அந்த வீட்டுக்கு கொடுப்பாங்க, அந்த வீட்டுல இருந்து இங்க வரும். இப்படி பாசநேசத்தோட ரொம்ப பிணைப்போட இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இந்த வீட்டு ஆம்பளை அந்த வீட்டு ஆம்பளைய அரவாளால விட்டு போவான், அங்கிருந்து வெறுவ கட்டை எடுத்துட்டு வந்து இங்க வந்து சாத்த வருவோம், பெரிய சண்டையா இருக்கும். இந்த சண்டைக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு பார்த்தா ஒரே ஒரு வார்த்தையா தான் இருக்கும். ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே சீரழித்து விடும். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல முஃமின்களுடைய பண்புகளை பத்தி சொல்லி காட்டும் பொழுது இப்படி இருங்க, பேசினா நல்லது நீ பேச மாட்ட, பேசினா நீ நல்லதை பேச மாட்ட, அதனால எப்படி இரு, வாய்ப்புத்தி ஏறி அமைதியாவே இரு. முஃமின்களுடைய பண்புகளை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் முஃமின்ல சொல்லி காட்டுவான். கத அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் முஃமின்கள்னா யாரு? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்கள் தொழுகையில் பணிவை பேணி பாதுகாப்பார்கள். தொழுகையில் நின்னா எப்படி நிற்பாங்களா? ரொம்ப பணிவோடு நிற்பாங்களாம். இவங்க முஃமின், இறை நம்பிக்கையாளர். அடுத்த ஒரு பண்பை சொல்வான், வல்லதீனஹும் அனில் லஃவி முஅரிதூன், வீணானவற்றை பேசுவதை விட்டும் வீணானவற்றை கேட்பதை விட்டும். ஆக மொத்தத்தில் என்னென்ன வீணானதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் புறக்கணிப்பார்கள். அப்ப உண்மையான முஃமீன் இறை நம்பிக்கையாளர்னா வீணானவற்றை பேசக்கூடாது, வீணானவற்றை என்ன செய்யக்கூடாது, செவியுறவும் கூடாது. அவ்வாறு செய்வது அல்லாஹுடைய லானத்தை அல்லாஹுடைய அதாபை பெற்று தந்துவிடும். எதற்காக வேண்டி இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு இதன் கீழே இந்த மாதிரி குர்ஆன் வசனம்லாம் சொல்லப்படுது அப்படின்னா, இன்னைக்கு டைம் பாஸுக்காக வேண்டி நம்ம மக்கள், மற்ற மக்கள்லாம் விட்டுருவோம், ஏகத்துவ சிந்தனை இல்லாது மறுமையை மறந்து வாழக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய நேர காலத்தை செலவழிக்க வேண்டும், கழிக்க வேண்டும் என்று சொன்னா மத்த மத்த சைத்தானியத்தான இடங்களுக்கு போயிடுவாங்க. நம்ம சகோதரர் என்ன செய்யறது அப்படின்னா, இப்பா சினிமா கொட்டாய்க்கு போகக்கூடாது, மற்ற இடத்துக்கு போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, நம்ம ஏகத்துவவாதி கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிறது, பள்ளிவாசலை இருந்துக்கிறது, அப்படி இல்லையா மதரசால இருந்துக்கிறது, அப்படி இல்லையா ஏதாச்சும் நிழல் தரக்கூடிய ஒரு இடத்துல இருந்துக்கிறது. ஆரம்பத்தில் நல்லதான் ஆரம்பிக்கும், பிஸ்மில்லா சொல்லி குர்ஆன் வசனம் இருக்கும், அப்புறம் ஒரு ஹதீஸ் இருக்கும், அப்புறம் உலக விஷயம் வரும், கடைசியில் பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்த வீட்டுக்காரன் கடைசியில் கேலி கூத்து அடுத்தவனை போட்டு புண்ணாக்கி குடஞ்சு எடுத்துருவாங்க. சினிமா கொட்டாய்க்கு போனால் கூட அவ்வளவு தீமைகள் இருக்காது, பீச்சுக்கு போனால் கூட அவ்வளவு தீமைகள் இருக்காது. எல்லா பாவத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நிழல்ல ஒதுங்கி பள்ளியாசல்ல ஒதுங்கி 4 பேர் சேர்ந்து 4 பேரை பத்தி பேசுவாங்களே, அதன் மூலமாக ஏராளமான தீமைகளை பெற்றுருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு சர்வசாதாரணமா 2 பேர் 3 பேர் சேர்ந்துட்டுன்னு வைங்களேன், இந்த விஷயம் வந்து அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடிய இந்த விஷயம் வந்துடும். 2 பேர் 3 பேர் சேர்ந்து அடுத்தவங்களை கொஞ்சம் கலாய்ச்சாதான் நமக்கே கொஞ்சம் திருப்தியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை சரியான ஒரு முறையில பயன்படுத்தலன்னு வைங்களேன், கேடு மறுமையில் மாத்திரமல்ல இம்மையிலும் அதனுடைய விளைவை நாம் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பிரச்சனை, தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரச்சனை. தகப்பனுக்கும் மகனுக்கும் என்ன பிரச்சனை வரும்? ஒரு 15 வயசு, 18 வயசு, 20 வயசு, 21 வயசு வரைக்கும் படிக்க வைப்பாங்க. அதுக்கு பின்னாடி இந்த மகனுடைய செயல்பாடு என்னவா இருக்கணும், மகனுடைய கடமை என்ன, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அப்படித்தானே? இன்றைய காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேலை தேடி அலை அலைன்னு தான் நம்ம பிள்ளைங்க அலைகிறாங்க. வேலை இருந்தால் தானே கொடுப்பாங்க, அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப வெளியில் போயிட்டு வேலையை தேடி அலைஞ்சி திரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இழிவுபட்டு நேராக வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் அத்தா உட்காந்துருப்பாங்க, எப்பா என்னப்பா வேலை எதுவும் கிடச்சிதா? இந்த இடத்துல கொஞ்சம் பாருங்க, வார்த்தை தான் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை தான் கடைசியில் என்ன மாதிரி ஒரு முடிவில் கொண்டு போய் விட்டுருது. அத்தா கேட்பாங்க, மகனே வேகாத வெயில்ல, அதுவும் இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போயிட்டு வந்தவங்க பசங்கள்ட்டலாம் ரொம்ப உஷாராக பேசணும். காரணம் என்ன? மற்ற நேரத்திலேயே கிறுக்கு மாதிரி பேசுவாங்க, இப்போ அடிக்கிற வெயிலில் உண்மையாகவே கிறுக்காயிருவாங்க. அப்போ வெளியில் வந்து பசங்க இல்லை, யார் வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி, வீட்டில் பெண்கள் வெளியில் போயிட்டு வராங்களா, அத்தா வெளியில் போயிட்டு வராங்களா, ஏன் எல்கேஜி யூகேஜி போயிட்டு வராங்களே பிள்ளைங்க, அவங்கள்ட்ட கூட கொஞ்சம் உஷாராக பேசணும், இல்லாட்டா டிஃபன் பாக்ஸ் தூக்கி மண்டையில் அடிச்சிருவாங்க.
அந்த மாதிரி ஒரு கொடூரமான வெயில் அடிக்குது இப்ப. அப்போ வெளியில் போயிட்டு வேலையை தேட்டிட்டு உள்ளக்க வருவாங்க, அத்தான் கேட்பாங்க எப்போ எதுவும் வேலைகளை கிடச்சிதா அப்படின்னு. மகன் இப்படி சொன்னால் பரவாயில்ல, அத்தா நானும் வேலை தேடுறேன் கிடைக்கல, எனக்காக வேண்டி துவா செய்யுங்க, சீக்கிரமாக வேலை கிடைக்கணும், வெயிலில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வரேன். இப்படி சொன்னால் பரவாயில்ல, தந்தைக்கு ஒரு இறக்கம் வரும். நம்ம பையன் கஷ்டப்பட்டு படித்தான், கஷ்டப்பட்டு வேலை தேடுறான், சீக்கிரமாக உனக்கு வேலை கிடைக்கட்டும், யாழ்லா எப்படியாச்சும் ஒரு வேலையை குடியாள்லான்னு சொல்லிட்டு தந்தை கையேந்துவார். இதை விட்டுட்டு தந்தை எப்பா வேலை எதுவும் கிடைச்சிதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, மகனார் வீட்டில் நல்ல ஃபேனுக்கு நேராக ஏசிக்கு நேராக உட்காந்துட்டு வேலை கிடைச்சிதா வேலை கிடைச்சா எப்போ பார்த்தாலும் என்னையே கேட்டுட்டு இருக்கேன், வேலை கிடைச்சா வேலைக்கு நான் போக மாட்டேனா இப்படி சொன்னால் என்ன ஆகும்? டேய் உன்னை படிக்க வச்சது மட்டும் இல்லாமல் என்னையே நீ எழுத்து பேசுறியாடா, உனக்கு வீட்டில் இடமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, போடா உடனே. அந்த பையன், நான் எதுக்கு போகணும், இவ்வளோ நேரம் நான் போயிட்டு தானே வந்தேன், வேணா நீங்கள் போங்க. கடைசியில் குடும்பம் எப்படி ஆயிரும், ஒன்றாக இருந்த குடும்பம் ரெண்டாயிரும். பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கி வந்து நிதர்சனமாக பல குடும்பங்களில் பிரிவுகள் ஏற்பட்டுருக்குது. தந்தை மகனுக்கு மாத்திரமல்ல, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினைகள் ஏற்படுதா, ஷைத்தான் எதைத்தான் பயன்படுத்துவான், இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவான். சமையலில் குறையா, பரிமாறுறதுல குறையா, அன்பு காட்டுறதுல குறையா, நமது மனைவி அந்த மாதிரி ஏதாச்சும் குறை வைக்கிறாங்களா, அதை நிறைவாகவே நம்ம பேச பழகணும். அதை நிறைவாக பேச பழகாமல் வார்த்தையை சரியான ஒரு முறையில் பயன்படுத்தணும்னு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சீரழிவை ஏற்படுத்தும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்கிறான், இந்த நாவை சரியான ஒரு முறையில் நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய அதாவை பெற்று தந்துவிடும். இது தலக்கவுனஹு பில் சினத்திக்கும், உங்களுடைய நாவுகளை கொண்டு ஒருவருக்கொருவர் தவறான ஒரு விஷயத்தை பரப்பி கொண்டிருந்தீர்கள். ஒரு சம்பவத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிப்பான், வ தகூலூன பி அஃவாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்மன் வ தஹ்சபூனஹு ஹையினா, உங்களுக்கு அறிவில்லாத ஒரு விஷயத்தை உங்களது வாய்களால் நீங்கள் ஊதி கொண்டு பரப்பி கொண்டிருந்தீர்கள். இந்த மாதிரி செய்யறது சர்வசாதாரண ஒரு லேசான ஒரு காரியம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இது அல்லாஹ்வுடைய ரொம்ப ரொம்ப பாரதூரமான ஒரு குற்றத்தை தண்டனையை பெற்றுத்தரக்கூடியது. ஒரு சம்பவத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி காமிப்பான். என்ன சம்பவம்னா, ஆயிஷா ரலியல்லாஹு மீது ஒரு அவதூறு ஒண்ணு பரவும் பாத்தீங்களா, அந்த அவதூறு பரப்பப்படக்கூடிய அந்த காலகட்டத்துல ஒரு சில நபித்தோழர்களும் அறியாமையின் காரணமாக இந்த தவறுல விழுந்துருவாங்க. ஒரு சில நபித்தோழர்களும் என்ன செஞ்சிடறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு மீது வந்த அந்த அவதூரை நம்பி தப்பும் தவறுமாக பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்பந்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குறான். உங்களுக்கு என்ன தெரியும், மறைமுகமான ஞானங்கள் உங்களுக்கு உண்டா, அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி நீங்க பேசியிருக்க கூடாது, தப்பும் தவறுமாக மற்ற மக்கள்கிட்ட நீங்க பரப்பியிருக்க கூடாது. அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வேதனை கூட உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்தவங்களை பத்தி தப்பும் தவறுமா நாலு பேர்கிட்ட பேசுறீங்களே, இது சர்வசாதாரணமான ஒரு விஷயமா அப்படின்னு நினைச்சு நீங்க பேசுறீங்க, அல்லாஹ் இடத்துல ரொம்ப ரொம்ப பெரிய தண்டனையை பெற்றுத்தரக்கூடியது. இன்னைக்கு சர்வசாதாரணமா நடக்குது. அடுத்தவங்களுடைய கண்ணியத்தை சீர்குலைப்பது என்பது இன்னைக்கு சர்வசாதாரணமா நடக்குது. இன்னைக்கு பல பேர், அது இல்மு படைத்தவர்களும் சரி கல்வி படைத்தவர்களும் சரி, இதுல வந்து ரொம்ப சிக்கிட்டு ரொம்ப தவிக்கிறாங்க. இன்னைக்கு பல பேர் வெளியில நடமாட முடியாம இருக்கிறாங்க, பல பேரை முகத்துக்கு நேரம் சந்திக்க முடியாம இருக்கிறாங்க. காரணம் என்ன, இவங்களுடைய குறைகளை எல்லாம் வெளிப்படுத்தி இவங்களுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கிறது. இந்த தவறில் நம்ம என்றைக்குமே நம்ம விழுந்துடக்கூடாது. பேசுறதுக்கு இனிமையாக தான் இருக்கும், அடுத்தவங்களை பற்றி பேசும்போது பாருங்கள் ரொம்ப இனிமையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், என்னமோ மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சைத்து அந்த எண்ணத்தை அப்படியே நமக்குள்ளே போடுவான். அந்த வலையில் விழுந்துடக்கூடாது. இதன் மூலமாக ஏற்படக்கூடிய வழிகள் எவ்வளவு தெரியுமா, உதாரணமாக நம்மளே அந்த இடத்துல வச்சு பாருங்களேன், நம்முடைய குறைகளை ஒருத்தவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு, நாலு பேர்கிட்ட போய் சொல்கிறாரு அப்படின்னா நம்முடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும், எவ்வளோ வேதனைப்படும். அப்போ அடுத்தவங்களை பற்றி நம்ம மற்றவங்கள்ட்ட போய் நம்ம சொல்கிறோமோ, ஒருத்தவரை பற்றி மற்றவங்கள்ட்ட போய் சொல்கிறோமே, அப்போ அவங்களுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும், எவ்வளோ வேதனைப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சம்பவத்தின் மூலமாக சொல்லி காமிக்கிறான். இந்த சம்பவத்துக்குள்ளே நிறைய சம்பவங்கள் நடக்குது பாருங்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு மீது ஒரு அவதூறு செய்தி பரப்பப்படுது. அதில் சில நபித்தோழர்களும் வந்து என்ன செஞ்சிடறாங்க, இந்த விஷயத்தில் ஈடுபடுறாங்க. சல்லல்லா அலிஸ்லம் அவங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப காயப்பட்ட நேரங்கள் சொன்னால் இது ஒரு நேரம். தன்னுடைய துணைவி யார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு தவறான ஒரு செய்தி பரப்பப்படுது, நிம்மதியே இல்லை அவங்களுக்கு, என்னடா நடக்குது,
என்ன எது உண்மை? அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு செய்தி வராதான்னு சொல்லிட்டு ஏங்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு யாருடைய மகளார்? அபுபக்கர் ரலியல்லாஹுடைய மகளார். ஆண்கள்ல ரொம்ப ரொம்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு? அபுபக்கர் ரலியல்லாஹு தான். பெண்கள்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு. இந்த அவதூறு செய்தி பரப்பின உடனே ஆயிஷா ரலியல்லாஹுட்ட சொல்லிடுறாங்க, உன் விஷயமாக அல்லாஹ்ட்ட இருந்து வஹி செய்தி வரும் வரைக்கும் நான் வந்து என்ன செய்யறேன், உன் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுக்கு வந்து மனசு வலி நாள் வலி, பயங்கரமான ஒரு வலி வேதனை. ஒரு பெண் எதை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்வாள், தன்னுடைய கருப்பின் மீது ஒரு பழி சுமத்தப்பட்டுச்சுன்னு வைங்களா, யாராலையுமே தாங்க முடியாது. அது ஆயிஷா ரலியல்லாஹு எப்படிப்பட்டவங்க? கற்புழுக்கம் உள்ளவர்கள், கற்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட ஒரு அவதூறு செய்தி பரப்பப்பட்ட உடனே உடஞ்சு நூலா போயிடுறாங்க. யாரையுமே சந்திக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுடைய தந்தைக்கு எப்படி இருக்கும்? இதை விட பல மடங்கு மேல அபுபக்கர் ரலியல்லாஹுக்கு மனசு வேதனை. என்னடா நம்முடைய மகளை பத்தி இப்படி பேசுறாங்களே, நம்முடைய மகளை பத்தி இப்படி பேசுறாங்களே. ஆயிஷா ரலியல்லாஹு கூட வீட்டுக்குள்ளேயே இருந்துருவாங்க. பெண்ணை பெற்றவங்களுக்கு தெரியும், தன்னுடைய மகளை பத்தி ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்கன்னா அந்த மகளுக்கு கூட அப்படி வலிக்காது, பெற்றவங்களுக்கு அப்படி வலிக்கும். தவறே செஞ்சிருந்தாங்க சண்டைக்கு போவாங்க, என்னுடைய மகளை பத்தி நீ அப்படி பேசுவியா அப்படின்னு. காரணம் என்ன? பெத்த பாசம். ஆம்பளைங்க நாலு இடத்துக்கு போவாங்க, தன்னுடைய மகளை பத்தி தப்பா பேசினா விட்டு கொடுக்க மாட்டாங்க. தப்பு நடந்தாவே விட்டு கொடுக்க மாட்டாங்களே, தப்பே நடக்கலையே. அப்ப அபுபக்கர் ரலியல்லாஹு எவ்வளவு இருக்கும், எவ்வளவு மனசு வருத்தம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட்டத்துலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க தெரியுமா? இது விஷயமாக குடும்ப விவகாரம், தன்னுடைய துணைவியார் பற்றி உண்டான ஒரு தவறான ஒரு செய்தி, யார்ட்டையாச்சும் ஆலோசனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாக, எவ்வளவு பெரிய சோதனையாக, கஷ்டமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தோழர்களோட ஆலோசனை பண்ணுவாங்க. முதல்ல யாரோட ஆலோசனை பண்ணுவாங்கன்னா அபுபக்கர் ரலியல்லாஹு தான் ஆலோசனை பண்ணுவாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு, இப்படி ஒவ்வொரு நபி தோழர்களை வச்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வந்து யார்கிட்ட ஆலோசனை பண்றாங்கன்னா அபுபக்கர் ரலியல்லாஹுவே கூப்பிடுறாங்க. அபுபக்கரே இங்க வாங்க, எல்லாரும் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துலதான் நபி தோழர்களுடைய உண்மை எந்த அளவுக்கு மேலோங்கி நிக்குது பாருங்க, நபியின் மீது கொண்ட பாசம் எந்த அளவுக்கு மேலோங்கி நிக்குது பாருங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, தோழரே குடும்பத்துல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியும், என்ன செய்யலாம், இது விஷயமா நான் என்ன முடிவு எடுக்க அப்படின்னு கேட்கிறாங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்லியிருக்கணும்? நாயகமே, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, என்னுடைய மக எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியும், இத்தனை வருஷமா நீங்க குடும்பம் நடத்திருக்கிறீங்க, அவங்களுடைய கருப்பு என்ன, அவங்களுடைய கல்வி அறிவு என்ன, அவங்களுடைய ஒழுக்கம் என்ன, எல்லாம் உங்களுக்கு தெரியும், இப்படி இருந்தும் நீங்க சந்தேகப்படலாமா அப்படின்னு தானே கேட்டிருக்கணும். ஆனா அபுபக்கர் ரலியல்லாஹு அப்படி கேட்கவும் இல்லை, அப்படி சொல்லவும் இல்லை, தன்னுடைய மகளை பத்தி தான் கேட்கிறாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, ஆயிஷாவை குறித்து அல்லாஹ் வஹி செய்தி உங்களுக்கு இறக்குவான், அவருடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான், நீங்க அந்த அந்த வகையின் அடிப்படையில் நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஒரு முடிவு எடுங்கன்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு மனசை பாருங்க. இன்னைக்கு தனக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தனக்குன்னா ஒரு நியாயமா பேசிக்கிடுவாங்க, மற்றவங்களுக்குன்னா ஒரு நியாயமா பேசுவாங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு பாருங்க, தன்னுடைய மகளை பத்தி உண்டான செய்தி எப்படி சொல்லியிருக்கணும்னா எப்படி சொல்றாங்க, அல்லாஹ் அவங்கள பத்தி செய்தி இறக்குவான், அந்த அடிப்படையில் நீங்க முடிவெடுத்துங்க அல்லாஹ்வின் தூதரே. இப்படி வந்து ரசூலுல்லாஹ் வந்து தனது தந்தை அபுபக்கரோடு ஒரு மஷூரா செய்தார்கள், அபுபக்கர் ரலியல்லாஹு இந்த மாதிரி சொன்னாங்கங்கிற ஒரு செய்தி யாருக்கு கிடைக்க வருது? ஆயிஷா ரலியல்லாஹுக்கு கிடைக்க வருது. ஆயிஷா ரலியல்லாஹு நினைச்சு பாக்குறாங்க, என்ன இது, நம்ம தந்தை தான் அபுபக்கர், நம்மளை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே, இப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்களே. இருந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு தெரியும் நம்முடைய தந்தை எப்படிப்பட்டவங்க, எதனால இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இன்னொரு சில நபித்தோழர்கள்ட்ட வந்து மஷூரா பண்றாங்க, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம். ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்றாங்க. அதுல அலிரலி அல்லாட்டே ஒரு ஆலோசனை பண்றாங்க. அலிரலி எல்லாம் எடுத்தங்க சொல்லி என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க யார சொல்ல, எதுக்கு யார சொல்ல, இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இதை போட்டு மனசை போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, பேசாம இன்னொரு திருமணம் பண்ணிருங்க அப்படின்றாங்க. இந்த செய்தியும் யாருக்கு கிடைக்க வருது? ஆயிஷா ரலியல்லாஹு கிடைக்க வருது. ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. நம்மளைய பத்தி ஒரு விஷயத்தை கேட்டா நல்ல விஷயமா சொல்லாம வேற கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இந்த மனுஷன். அலிரலி எல்லாம் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹுக்கு. இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அடுத்து உமர் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க,
உமர் இங்க வாங்க, இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு செய்தி, இந்த மாதிரி ஒரு செய்தி, என்ன செய்யணும் எனக்கு தெரியல. உமர் அலியல்ல சொன்னாங்க பாருங்க, அல்லாஹ்வின் தூதரே, யார யார் மீது குற்றம் சுமத்தப்படுது? ஆயிஷாவின் மீதா? அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தெரியாததான். ஏனா யார சுழல்லா, அல்லாஹ் அவர்களை குறித்து வெகு விரைவில் நல்ல ஒரு செய்தியை இறை செய்தியாக இறக்குவான். தன்னுடைய தந்தை அபுபக்கர் அலியல்லா கூட இப்படி சொல்லல. யாரு சொன்னா? உமர் அலியல்லா சொன்னாங்க. எந்த இடத்துல எது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், எது போன்ற இடங்கள்ல இந்த நாவை பயன்படுத்த வேண்டும் என்று நல்ல சுதாரிக்க தெரிந்தவர்கள். ஒருத்தவங்களை பத்தி கேட்கப்படுது, எப்படி சொல்றாங்க? ஏன்னா யார சொல்லலாம், அது அவதூறு செய்தி, நாம் கண்ணால் பார்க்கவில்லை. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க. அல்லாஹ் ஒரு நல்ல செய்தியை வந்து என்ன செய்வான், இறக்குவான். இந்த செய்தி யாருக்கு கிடைக்க வருது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிடைக்க வருது. சந்தோஷப்பட்டாங்க பாருங்க. அந்த மனக்கவலையிலையும் தன் மீது இப்படியெல்லாம் அவதூறு சுமத்தப்படுது என்ற அந்த ஒரு மனக்குமரல் இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு சொன்ன இந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இதுக்கு என்ன பரிசு கிடைச்சது தெரியுமா? இந்த நாவை இந்த நேரத்தில் சரியாக உமர் ரலியல்லாஹு பயன்படுத்தியதுனால என்ன பரிசு கிடைச்சது தெரியுமா உமர் ரலியல்லாஹுக்கு? இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு பரிசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். எங்க அடக்கம் செய்யப்படுறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் அந்த அறையில் அடக்கம் செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் அபுபக்கர் ரலியல்லாஹு இறந்து போறாங்க. அவங்களுடைய உடல் எங்க அடக்கம் செய்யப்படுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆயிஷா ரலியல்லாஹுடைய அறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வலது பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனது அறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க. அப்பமே நான் முடிவு செஞ்சிட்டேன், வலது பக்கம் எனது தந்தை அபுபக்கருக்கு, இடது பக்கம் எனக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப ரொம்ப ஆசை. என்ன ஆசை? உலகத்துல வாழும் பொழுதும் அல்லாஹின் தூதரோடு நாம் இருந்தோம், அல்லாஹுடைய தூதர் அதிகம் அதிகம் நேசித்த அபுபக்கரோடு நாம் இருந்தோம், நம்முடைய மரணத்திற்கு பிற்பாடும் நாம் அல்லாஹுடைய தூதரோடு நம்ம இருக்கணும், அல்லாஹுடைய தூதருடைய தோழர் அபுபக்கரோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த ஆசை நிறைவேற்றுவதற்கு முகாம் இல்லையே, எந்த ஒரு வழியும் இல்லையே. ஆயிஷா ரலியல்லாஹு அப்படி முடிவு பண்ணிட்டாங்களே, அவங்க முடிவு பண்ணுவதற்கு தகுதியானவங்க, அவங்க வீடு அவங்க அறை, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஆசையை வெளிப்படுத்த முடியல. 10 வருஷம் சிறப்பான ஒரு ஆட்சி செய்யறாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளத்துல, உமர் ரலியல்லாஹுடைய உள்ளத்துல என்ன இருந்துச்சு? நம்ம இறந்து போனா அங்கதான் அடக்கம் செய்யப்படணும், நம்ம இறந்து போனாலும் மதினாவிலே தான் இறந்து போகணும், அங்க அடக்கம் செய்யப்படணும். உமர் ரலியல்லாஹுடைய வரலாறு படிச்சா நமக்கு தெரியும், அவங்களுடைய 10 ஆண்டு காலத்துல மதினாவை விட்டு அவங்க வெளியில போனதே கிடையாது. எதுக்காக வேண்டி வெளியில போல? வெளியில போன கூடாது, இங்கதான் இறந்து போகணும், மதினாவுலதான் இறந்து போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மறைந்த இந்த மதினாவுலதான் நம்முடைய உயிர் போகணும். வெளியில எங்கேயாச்சும் போய் இறந்து போய் அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு வந்துருவாங்க இவங்க, வேண்டாம். இன்னைக்கு தானே துபாய் சவுதியில இறந்து போனாலும் ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு இங்க கொண்டு வந்து 1 நாள் 2 நாள் உப்பு கண்டமா ஆக்கி நம்ம என்ன செஞ்சிருவோம், இங்க அடக்கம் பண்ணுவோம். அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. குர்ஆன் சுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்கல்ல, இவங்கல்ல யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, ரொம்ப நேரம் உங்களுடைய வச்சுக்காதீங்க, ரொம்ப நேரம் உங்களுடைய தோல்ல போட்டு சுமந்துட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் கொண்டு போய் அடக்கிருங்க. நல்லவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய கூலி அவங்க சீக்கிரமா பெற்றுக்கொள்வாங்க, கெட்டவங்களா இருந்தீங்கன்னா அவங்களையும் அவங்களுடைய முதுகுல நீங்க சுமந்துட்டு இருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் அவங்களா இருந்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா உடனே உடனே குளிப்பாட்டுவாங்க, உடனே வந்து என்ன செஞ்சிருவாங்க, அடக்கம் பண்ணிடுவாங்க. உமர் அலியெல்லாம் அந்த விஷயத்துல ரொம்ப கண்ணு கருத்துமா இருந்தாங்க. வெளியூருக்கு போய் அங்கே மூத்து வந்து அங்கேயும் அடக்கம் கிடக்கம் பண்ணிடக்கூடாது, நம்ம மதினாவிலேயே இருந்து கூடும்னு சொல்லிட்டு மதினாவை விட்டு வெளியிலேயே போகாம இருந்தாங்க. உமர் அலியெல்லாம் ஆசை, மதினாவில தான் நம்ம இறந்து போகணும், இங்கே தான் வந்து நம்ம உடல் அடக்கம் செய்யப்படணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியே உமர் அலியல்லாவுக்கு அல்லாஹ் விதித்த ஒரு நாள் வருது. இறை மறுப்பாளனால் உமர் ரலியல்லாஹு குத்தப்படுகிறார்கள். குத்தப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? மூத்து வந்துருச்சு, இறந்து போக போறோம், எங்க அடக்கம் செய்யப்பட போறோம், கவலை. குத்துயிரும் குலையுயிருமா இருக்கிறாங்க. உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய கவலைகள் எல்லாம் எப்படி இருக்குது? எங்க அடக்கம் செய்யப்பட போறோம்,
இங்க நம்மளை அடக்கம் செய்வாங்க, நமக்கு அந்த இடம் கிடைக்குமா, அந்த இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய மகனார் அப்துல்லாவை கூப்பிடுறாங்க, அப்துல்லாவே இங்க வாங்க. இது எப்ப நடக்குதுன்னா, இரண்டாவது மௌத்தாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நடக்குது. தன்னுடைய மகனார் அப்துல்லாவை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு அப்துல்லாவே நான் ஒரு செய்தி சொல்றேன், அது ஆயிஷாட்ட போய் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லுங்க தந்தையே, என்ன சொல்லணும், என்ன விஷயம் அப்படின்னு. நேரம் ஆயிஷா ரெல்லிட்ட போங்க, அங்க போயிட்டு நான் சொல்ற மாதிரி தான் நீங்க சொல்லணும். என்ன சொல்லணும் தந்தையே, ஹத்தாபினுடைய மகன் உமர் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தூதுவனாவே நான். அந்த இடத்துல போயிட்டு அமீருல் முஃமினீன் சொல்லக்கூடாது, ஜனாதிபதின்னு சொல்லக்கூடாது, ஆட்சியாளர்னு சொல்லக்கூடாது. என்ன வார்த்தையை தான் பயன்படுத்தணும், உமருடைய ஹத்தாபினுடைய மகன் உமர் அனுப்பி வச்சிருக்கிற ஒரு ஆள் தான். உமர் அலி எல்லாம் அந்த நேரத்திலையும் எப்படி எந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான், எங்க ஜனாதிபதினு சொல்லிட்டா இந்த ஜனாதிபதிக்கு பயந்து, இந்த சொல்லுக்கு பயந்து அவங்க வந்து சம்மதிச்சிடக்கூடாது, அவங்க முடிவெடுத்துடக்கூடாது. அதனால உமரை அனுப்பி வச்சிருக்கன்னு சொல்லுங்க. சரி இப்படியே சொல்றேன், என்ன மேட்ரு சொல்லணும் அப்படின்னு. ஆயிஷா அலி எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளை இந்த மாதிரி அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, உமருக்கு ஆசையா, உங்க ஒரு இடம் காலியா இருக்குது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இடது பக்கத்துல ஒரு இடம் காலியா இருக்குது, அந்த இடத்துல உமர் அடக்கம் செய்யப்படணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு, உங்களுடைய சம்மதம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு வர சொன்னாரு. இப்படி சொல்லிட்டு அவங்களுடைய பதில் என்னன்னு மட்டும் நீங்க எதிர்பாருங்க, எந்த ஒரு தகவலும் இல்லையா, இரண்டாவது முறை நீங்க கேட்காதீங்க. அந்த மாதிரியே போறாங்க, யாரு அவங்களுடைய மகனார் அப்துல்லா போறாங்க, சலாம் சொல்றாங்க, பதில் சலாம் சொல்லப்படுது. அங்க ஆயிஷா ரலியல்லாஹுடைய நிலைமை எப்படி இருக்குது, கண்களில் கண்ணீர் வடித்தவர்களாக இருக்கிறாங்க. காரணம் என்ன, உமர் ரலியல்லாஹுடைய பிரிவை தாங்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு மாத்திரமல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரிவை கண்டு அழுத அனைத்து கண்களும் உமர் ரலியல்லாஹுடைய பிரிவை கண்டும் அழுதார்கள். சாதாரண ஒரு ஆட்சியாளரா, சாதாரண ஒரு மனிதரா அவங்க, அவங்களுடைய ஆட்சி காலத்துல மாற்று மதத்தார கூட, மஜூசிகளையும் கூட, யூதர்களும் கூட, இந்த மனிதர் போறாரு, அடுத்து எப்படி இந்த உலகம் இருக்கு, அடுத்து எப்படி இந்த நாடு இருக்க போதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை செஞ்சவங்க. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மஜூசிகளும் கவலைப்படும் பொழுது முஃமின்களுடைய தாய் அன்னையர் ஆயிஷா ரலியல்லாஹு கவலைப்பட மாட்டாங்களா? அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க, நான் சலாம் சொல்லி அவங்க பதில் சலாம் சொல்றாங்க, அந்த குரல்லையே நான் தெரிந்து கொண்டேன் எந்த அளவுக்கு அன்னையார் கவலையோடு இருக்கிறாங்க அப்படின்றத. நான் உமர், என தந்தை உமர் ரலியல்லாஹு சொன்ன ஒரு செய்தியை சொன்னேன், பதில் ஒன்றும் வரல அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை ஆயிஷா ரலியல்லாஹுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே அந்த இடத்த விட்டு வெளியேறி என்னுடைய தந்தை இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்தேன். என்னுடைய தந்தை ஆவலோடு என்னை பார்த்தார். என்கிட்ட கேட்டாங்க, மாமாத்தா அப்துல்லா, அப்துல்லாவே என்ன செய்தி, நான் கேட்டு அனுப்புனேனே, நல்ல செய்தியோட நீங்க வந்திருக்கிறீங்களா, என்ன பதில் சொல்லப்பட்டுச்சின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அங்க ஒண்ணுமே சொல்லப்படலையே, அங்க ஒன்னும் சொல்லப்படாத அந்த செய்தியை எப்படி இந்த எனது தந்தைட்ட நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் தயங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது எனக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சம்மதிச்சிட்டாங்க அப்படி. அந்த மரண வேதனையை சுவைத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட உமர் ரலியல்லாஹுடைய அந்த முகத்துல ஒரு சிரிப்பு ஒன்று வந்துச்சு பாருங்க. அந்த பதில கேட்டுட்டு, என்ன ஆயிஷா ரலியல்லாஹு சம்மதிச்சிட்டாங்களா, என்னுடைய உடல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அருகாமையில அடக்கப்படுவதற்கு கிடைச்சிருச்சா, வாய்ப்பு கிடைச்சிருச்சா, சந்தோஷப்படுறாங்க. அடக்கமும் செய்யப்பட்டுடுச்சு. இதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னாடி அப்துல்லா இப்னு அப்பாஸ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, முஃமின்களின் அன்னையே, முஃமின்களுடைய தாயே, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கட்டுமா, என்னுடைய மனசுல ரொம்ப நாள அந்த கேள்வியை கேட்கணும் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருக்குது, அதை இன்னைக்கு நான் கேட்டே தீரணும், கேட்கட்டுமான்னு சொல்லி சொல்றான் கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சரின்னு சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க தெரியுமா,
இந்த மாதிரி உங்களுக்கும் சொல்லிட்டு நீங்க அந்த இடத்த ஒதுக்கி வச்சிருந்தீங்க, அந்த இடத்த நீங்க யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, தனக்குத்தான் சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தீங்களே, எப்படி நீங்க உமர் ரலியல்லாஹு கொடுத்தீங்க? அவங்க ஜனாதிபதினு சொல்லிட்டா, அவங்க ஆட்சியாளர்னு சொல்லிட்டா நீங்க கொடுத்தீங்க. அவரை எதிர்த்து யாருமே குரல் கொடுக்க முடியாது என்ற ஒரு நிலை இருந்ததுனால நீங்க கொடுத்தீங்க. முஃமின்களின் அன்னையர் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, உமர் அல்ல, உமரை போல 10 ஆட்சியாளர்கள் என்னிடத்தில் வந்து கேட்டாலும் நான் அந்த இடத்தை நான் கொடுத்திருக்க மாட்டேன். உமருக்கு நான் கொடுத்தேன் என்று சொன்னால் நான் அவருக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ஒன்றும் புரியல, நீங்க நன்றி கடன்பட்டிருக்கிறீங்களா? என்ன நன்றி கடன்பட்டிருக்கிறீங்க? ஒரு நாள் என்னை குறித்து தவறான செய்திகள் அவதூறாக பரப்பப்பட்டது, எனக்கு அருகாமையில் இருந்தவர்கள் எல்லாம் என்னை குறித்து தப்பும் தவறுமாக பேசிய பொழுது, மனிதர்களாகிய உங்களால் முரட்டுத்தன்மையுடையவர், முரட்டு சுவாபம் கொண்டவர் என்று பேசப்படக்கூடிய அந்த உமர் என் விஷயத்தில் கனிவோடு நடந்து கொண்டார். நான் கவலையோடு இருந்த பொழுது எனது கவலைக்கு அருள் மருந்தாக அவருடைய வார்த்தை இருந்தது. யாரும் எனக்கு ஏத்துட்டு பேச மாட்டாங்களா, எனக்கு சப்போர்ட்டா பேச மாட்டாங்களா, எனக்கு யாரும் துணை நிற்க மாட்டார்களா? எனது தந்தையும் கூட நியாயத்தின் பக்கம் நிற்கும் பொழுது நியாயம் என் பக்கம் இருக்கும் என்று உமர் நம்பி அல்லாஹுடைய தூதரிடத்தில் என்னை குறித்து சொன்னாரே, அல்லாஹுவின் தூதரே, ஆயிஷாவை குறித்தா நீங்கள் சந்தேகம் எழுப்புகின்றீர்கள்? ஆயிஷாவை குறித்து சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளையா நீங்கள் நம்புகின்றீர்கள்? வேண்டாம் யா ரசூலல்லாஹ், அவர்கள் பத்தினி, அவர்களை குறித்து அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் நல்ல ஒரு செய்தியை இறக்குவான் என்று சொன்னாரே, அந்த வார்த்தைக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கின்றேன். இந்த நாவை அந்த நேரத்தில் சரியான ஒரு முறையில் உமர் ரலியல்லாஹு பயன்படுத்தினாங்க. எவ்வளவு பெரிய வாய்ப்பு! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பக்கத்தில் அவங்களுடைய நீங்காத ஆசை, அந்த ஆசை நிறைவேறுவதற்கு இந்த நாக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் ஆலோசனை கேட்கிறாரு, எப்பா எங்க வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனைப்பா, என்னப்பா செய்யலாம்? சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், எது வரைக்கும் நம்மள்ட்ட ஆலோசனை கேட்கும் நினைக்கும் சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். நம்ம கிட்ட ஆலோசனை கேட்டாச்சுன்னு வைங்களேன், அதோட அவ்வளவுதான். எங்க போய் நிற்கும்? ஷரியத் கோர்ட்ல போய் நிற்கும், அல்லது அந்த கோர்ட்ல போய் நிற்கும். எதுக்காக வேண்டி? தலாக்காக வேண்டி. ரசம் வைக்கிறதுல சின்ன பிரச்சனை, ஒருத்தர் நண்பர்கிட்ட ஆலோசனை கேட்போம், வீட்டுல ரசம் சரியாவே வைக்கலப்பா, அதெல்லாம் ரசமா, உன்னைய கொள்றதுக்கு விஷம் பாது அப்படின்னு, அன்னைக்கு வரும் பலாயி, அதோட சரி. ஒரு விளையாட்டுக்கு சொல்லலை. இன்னைக்கு இந்த மாதிரி குடும்ப விவகாரங்கள் அல்லது நண்பர்களுக்கு மத்தியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள், வியாபாரத்தில் ஏதாச்சும் நம்ம கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறாங்களா, அவங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியாட்டாலும், உபகாரம் செய்ய முடியாட்டாலும் என்ன செய்திடக்கூடாது? உபத்திரம் செஞ்சிடக்கூடாது. வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டமா இருக்குப்பா, ரொம்ப டல்லா போகுது. உன்னை ஏன் வியாபாரம் பண்ண சொன்னான், அடுத்தவன்ட்ட போயிட்டு 5000 ரூபா 10000 ரூபாய்க்கு வியாபாரம் மற்ற குடும்பங்களையும் பேசாம இழுத்து மூடிட்டு போய் சம்பளத்துக்கு போய் இருப்போம் அப்படின்றாங்க. இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடும். 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா போட்டு முதல்ல போட்டு கடையை ஆரம்பிச்சிருப்பாங்க. வியாபாரம்னா நஷ்டம் வரதானே செய்யும், கொஞ்சம் விலத்தானே செய்வோம், கூட இருக்கக்கூடிய நம்ம தான் வந்து என்ன செய்யணும், ஆறுதலாக சொல்லணும். இப்போ வியாபாரம்னா அப்படித்தான் இருக்கும், குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும், மனைவினா இப்படித்தான் இருப்பாங்க, பெற்றோர்கள்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, நண்பர்கள்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, அனுசரிச்சு போப்பா. இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. உமர் ரலியல்லாஹு சரியான ஒரு முறையில் ஆலோசனைகள் கேட்கும் பொழுது சரியான ஒரு முறையில் இந்த நாவை பயன்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே நீங்காத ஒரு கண்ணியத்தை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, பெற்றுட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லி காட்டுவான், மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எப்பமே நமக்கு தெரியும் முன்கர் நக்கின் சொல்லிட்டு செய்வாங்க, ரெண்டு வானவர்கள் இருப்பாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் அதை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இது போக இன்னொரு ஒரு மலக்கு இருக்கிறாங்க, அந்த மலக்கு என்ன வேலையா அவங்களுக்கு, நம்ம என்ன வார்த்தையை சொல்ற, ரகீபுன் அதீத், நல்ல தீவிரமா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இவன் என்ன பேசுறான், பேசுறது மட்டுமே எழுதி வைக்கிறதுக்கு. மத்த உறுப்புகளை காட்டிலும் ஒரு நொடி செகண்ட்ல பல வேலையை செஞ்சு முடிச்சிடும். எது இந்த நாக்கு அடிக்கணும் வைங்களேன், கையை தூக்கணும், அவனை கொண்டு போகணும், உன்னை அவன் தடுத்துருவான், அதுக்கப்புறமா இவ்வளவு வேலைகள் இருக்குது. ஆனா இதால காயப்படுத்தணும் வைங்களேன், அவ்வளவுதான், ஏ போடா போடா, ஒரு பெரிய மனசு என்ன ஆயிரும், பெரிய கஷ்டமா போயிடும்.
ஒரு நொடி பொழுதுல மிகப்பெரிய ஒரு விபரீதத்தை வந்து என்ன செஞ்சிடும், இந்த நாக்கு ஏற்படுத்திடும். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், இந்த நாக்கின் மூலமாக வரக்கூடிய இந்த வார்த்தைகளை பதிவு செய்யறதுக்குன்னு ஒரு மலக்கை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். ரொம்ப கவனமா நீங்க இருந்துக்கங்க. இந்த நாவின் மூலமாக நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம், தீமைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த சமூகம் இந்த நாவினால் ஏராளமான தீமைகளைத்தான் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. இந்த நாவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் சாதாரணமானது கிடையாது. இம்மையிலும் நாளை மறுமையிலும் நம்முடைய நற்பெயர்களையெல்லாம் அழித்துவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இம்மையிலும் நாளை மறுமையிலும் சிறந்தவர்களாக நல்லோர்களின் பட்டியலில் நமது பேரும் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த நாவை மட்டும் பாதுகாத்தால் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரே ஒரு செய்தியை இறுதியாக சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வாங்க, யார் தனது இரண்டு தாடைகளுக்கும் இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த நாக்கையும் இந்த மரும உறுப்பையும் தவறான ஒரு முறையில் பயன்படுத்த மாட்டேன் என்று யார் உறுதிமொழி எடுக்கின்றாரோ, பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ, அதுமல்லஹுல் ஜன்னா, அந்த மனிதருடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பொறுப்பேற்றுக்கிறாங்க. எப்போ? இதை மட்டும் நம்ம சரியான ஒரு முறையில் பயன்படுத்தினா போதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நம்ம சொர்க்கம் போகிறதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க. அப்படின்னா இந்த நாக்கு எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் வாழக்கூடிய வாழ்க்கையில் நண்பர்கள்ட்ட பழகுவோம், குடும்பத்தார்கள்ட்ட பழகுவோம், தெரிஞ்சவங்கள்ட்ட பழகுவோம், தெரியாதவங்கள்ட்ட பழகுவோம், யார்கிட்ட பழகினாலும் யார்கிட்ட பேசினாலும் சரி, இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் என்பதனை தெரிஞ்சு என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். இது போன்ற ஒரு விஷயத்தில் வந்து நாவை சரியான ஒரு முறையில் பயன்படுத்தணும்னு வைங்களேன், இழிவு இம்மையிலும் உண்டு நாளை மறுமையிலும் உண்டு. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வாழும் காலங்களில் இந்த நாவை சரியான ஒரு முறையில் பயன்படுத்தி நன்மைகளை பெற்று அதே நன்மையின் நிலையில் மரணித்து நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்புரிவானாக என்று துவா செய்தவனாக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.